swayam prabha digital india educated india எல்லோருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி கிளாஸ்லேயுமே வந்து நம்ம கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் அல்லது சீக்வன்சஸை பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண பண்ண போகிறோம் அப்புறம் நேற்றைய கிளாஸில் வந்து என்ன பார்த்தோம்னா எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் வந்து கோஷி சீக்வன்ஸ் நம்ம கன்வர்ஜென்ட்னு எடுத்துட்டோம்னா அது வந்து கோஷி சீக்வன்ஸ் ரியல் நம்பர்ஸில் கோஷி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸாக இருக்கும் இதெல்லாம் வந்து நேற்றைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ இன்றைக்கும் வந்து சீக்வன்சஸ பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஒரு சில இம்பார்ட்டன்டான ரிசல்ட் அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில இம்பார்ட்டன் ஆன சீக்வன்சஸ் அதை டிஸ்கஸ் பண்ண போறோம் முதல்ல நான் இந்த ரிசல்ட்டை வந்து ப்ரூவ் பண்றேன் இப்போ இந்த என்ன ரிசல்ட்டுனா இப்போது எக்ஸ்என் வந்து ஒய் விட கம்மியாக இருக்குது ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து எக்ஸ்என் மொதல் சீக்வன்ஸில் உள்ள டேர்ம்ஸ் வந்து ரெண்டாவது சீக்வன்ஸ் டேர்ம விட லெஸ்தன் ஆர் ஈக்குவல்டாக இருக்கு இப்படி இருந்ததுன்னா நம்ம லிமிட்டை பற்றி என்ன சொல்ல முடியும் இது ட்ரூனா தென் எல் ஒன் வந்து லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டூ எல் டூவாக இருக்கும் L1 ஒன் வந்து less than ஈக்குவல் to எல் டூவாக இருக்கும் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் ரெண்டு கன்வர்ஜன் சீக்வன்ஸ் எடுத்திருக்கோம் அதோடைய லிமிட் L1, ஒன் எக்ஸ்என் limit லிமிட் எல் ஒன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சாரி இங்கே ஒய்என்னோடைய லிமிட் வந்து எல் டூன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இருக்குது எக்ஸ்என் than or equal to YN for all natural number இருந்துதுன்னா, இருந்ததுன்னா லிமிட்டும் வந்து இதே கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணு எல் ஒன் than ஈக்குவல் டு எல் இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது இப்போ நம்ம வந்து ரியல் நம்பர்ஸில் தான் இருக்கோம் எல் ஒன்னும் ரியல் நம்பர் எல் டூவும் ரியல் நம்பர் அப்படின்னா வந்து லா ஆஃப் ட்ரைகாட்டமி வந்து ட்ரூ எந்த ரெண்டு ரியல் நம்பர் எடுத்தாலும் ஏ பி ரெண்டு ரியல் நம்பர் எடுத்திருக்கோம் இப்படி இருந்ததுன்னா இந்த மூணு விஷயத்தில் ஏதாவது ஒன்று ட்ரூ ஏ லெஸ் தேன் பியாக இருக்கலாம் அல்லது ஏ ஈக்குவல் டு பியாக இருக்கலாம் அல்லது ஏ கிரேட்டர் தேன் பியாக இருக்கலாம் இந்த தான் வந்து பாசிபிள் ஏ லெஸ் தென் பி a ஈக்குவல் to பி அல்லது a greater than பி இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா எல் ஒன் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டூ எல் டூன்னு ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா நம்ம அதுதான் ப்ரூவ் பண்ணணும் டு ப்ரூவ் எல் ஒன் லெசன் ஆர் ஈக்வல் டூ எல் டூ எல் ஒன்னும் ரியல் நம்பர் எல் டூவும் ரியல் நம்பர் நமக்கு லா நம்ம வந்து ஒன்று இது சொல்லணும் L1 ஒன் than, than, no no than L2 எல் டூ சொல்லணும் அல்லது எல் ஒன் ஈக்குவல் டூ எல் டூ சொல்லணும் அதுதான் ஆர் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்னா ஒரு கான்ட்ரடிக்ஷன் எடுத்துக்கிறேன் ஒரு கான்ட்ரடிக்ஷன் ஏன்னா ஆஃப் ட்ரைகாட்டமி இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணால் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒன்று ட்ரூ நம்ம வந்து இந்த ரெண்டுத்தையும் ட்ரூ பண் ட்ரூன்னு ப்ரூவ் பண்ணணும் இப்போ நம்ம கான்ட்ரடிக்ஷனாக வந்து என்ன எடுத்துக்கலான்னா எல் ஒன் கிரேட்டர் தேன் எல் டூன்னு எடுத்துக்கலாம் என்ன அசியம் பண்ணுறோம் சப்போஸ் தட் வந்து கிரேட்டர் தேன் எல் டூ எல் ஒன்னுங்கிறது வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பர் எல் டூ வந்து அதை விட சின்னதாக இருக்குது அப்போது அது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குறிக்கணும் இது வந்து எல் டூ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இது எல் ஒன் இது எல் டூ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா இப்படி இருக்காதுங்கிறத வந்து நம்ம சொல்லணும் இப்படி இருக்காதுன்னா எல் ஒன் லெசனார் ஈக்வல் டு எல் டூவாக வரப்போகுது அது லா ஆஃப் இருந்து ஃபாலோ ஆக போகுது இது வந்து கிவன் அப்போது டெஃபனிஷனை யூஸ் பண்ணுறோம் டெஃபனிஷன் என்ன ஃபார் எவ்ரி எப்சிலன்ட் தெர் இஸ் அ டெஃபனிஷன் இங்கே இருக்குது எக்ஸென்ட் கன்வர்ஜஸ் டூ எல்னால் என்ன அர்த்தம் ஃபார் எவ்ரி எப்சுலன்ட் தெர் இஸ் அ ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அந்த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸு வந்து எல்லை விட எப்சுலண்ட் டிஸ்டன்ஸுக்குள்ளே இருக்கும் அதாவது எல்லில் இருந்து அந்த டேர்ம்ஸுக்குள்ளே டிஸ்டன்ஸ் வந்து எப்சுலனுக்குள்ளே இருக்கும் இப்போ அதை யூஸ் பண்ணோன்னா இதை வந்து எப்சுலன் நாட்டுன்னு வச்சுக்கிறேன் ஃபார் எப்சுலன் நாட் எல் ஒன் மைனஸ் எல் டூ பை ஃபோர் இது வந்து இந்த எப்சுலனுக்கு இந்த எப்சுலனுக்கு தேர் ஈஸ் அ நேச்சுரல் நம்பர் அது வந்து என் ஒன் எடுத்துக்கிறேன் தேர் தெர்ஈஸ் அ நேச்சுரல் நம்பர் என் ஒன் சச்சு தேட் அல்லது சாட்டிஸ்ஃபையிங் satisfying n greater than or equal to n1 implies modulus xn minus l1 is less than epsilon, epsilon naught. So, we will expand this, what expand. happen if we expand this, l1 minus epsilon naught less than xn less than l1 plus epsilon naught. ஏன்னா மாடுலஸ் வந்து லெஸ் தேன் எப்சுலன்ட் நாட்டுன்னா என்ன அர்த்தம் மாடுலஸ் லெஸ் தேன் எப்சுலன் நாட்டுன்னா என்ன அர்த்தம் இதுக்கு இன்பிட்வீனில் ஒரு ஸ்டெப் எழுதணுன்னா மைனஸ் எப்சுலன் நாட் லெஸ் தேன் எக்ஸ் என் மைனஸ் எல் ஒன் லெஸ் தேன் எப்சுலன் நாட்டு அதுக்கப்புறம் எல் ஒன் ஆட் பண்ணிடுங்க எல் ஒன் ஆட் பண்ணால் நமக்கு இது கிடச்சிருது இது எப்போ ட்ரூன்னா ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு என் ஒன் ஃபார் ஆல் என் for or equal to என் இப்போ வந்து இந்த என் greater than or equal to என் ஒன்னுன்னா இந்த இன் ட்ரூ ஓகே இப்போ epsilon நாட் என்ன epsilon நாட்டு நம்ம ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதை யூஸ் பண்ணலாம் epsilon நாட் வந்து என்ன epsilon நாட் வந்து எல் ஒன் மைனஸ் எல் டூ பை ஃபோர் இந்த நம்பர் அதனால் எல் ஒன் மைனஸ் எஃப்சுலன் நாட் என்ன வரப்போகுது எல் ஒன் மைனஸ் எப்சுலன் நாட் வந்து த்ரீ பை த்ரீ எல் ஒன் ப்ளஸ் எல் டூ பை ஃபோர் த்ரீ எல் ஒன் ப்ளஸ் எல் டூ டிவைடட் பை ஃபோர் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இது இது வந்து இதோடய எப்சுலன் நாட்டை வந்து சப்ராக்ட் பண்ணுறீங்க ஸோ மைனஸ் எப்சுலன் நாட்டு அது வந்து என்ன எல் டூ மைனஸ் எல் ஒன் பை ஃபோர் இப்போ எல் ஒன் ஆட் பண்ணுங்கள் எல் ஒன் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் வந்துடும் இது இதுதான் வந்து எல் ஒன் மைனஸ் எஃப்சுலன் நாட் இது வந்து லெஸ் தேன் எக்ஸ் என் எப்போன் ட்ரூ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் ஒன் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் ஒன் இப்போ எக்ஸ் என் கன்வெர்ஜர்ஸ் டு எல் ஒன்னு அந்த கண்டிஷனை வச்சுட்டு இந்த எப்சுலன் நாட்டுக்கு ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு இன்டீரியர் எடுத்தாலும் எக்ஸ்என் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் த்ரீ எல் ஒன் ப்ளஸ் எல் டூ பை ஃபோர் அந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது இப்போ அதே மாதிரி ஒய்என் கன்வர்ஜஸ் கன்வெர்ஜஸ் டூ எல் எடுத்துக்கலாம் ஒய்என் கன்வர்ஜஸ் டூ எல் எடுத்துட்டோன்னா கிவன் என்ன கிவன் ஒய்என் கன்வர்ஜஸ் டூ எல் டூ அப்போது எப்சுலன்ட் நாட் அதே எப்சலன் நாட் தான் எப்சலன் நாட் வந்து எல் ஒன் மைனஸ் எல் டூ பை ஃபோருக்கு நமக்கு ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பர் கிடைக்குது நேச்சுரல் நம்பர் சச் இஸ் தேட் அல்லது சாட்டிஸ்ஃபையிங் சாட்டிஸ்ஃபையிங் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் டூ இம்ப்ளைஸ் மாடுலஸ் ஆஃப் ஒய்என் மைனஸ் எல் டூ இது வந்து லெஸ் தென் எப்சலன் மாடுலஸ் ஆஃப் ஒய்என் மைனஸ் எல் டூ லெஸ் தென் எஃப்சலன்ட் இப்போ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம் இது பண்ணனா என்ன ஆகும் இங்கே எப்சுலன் நாட்டு இது லெஸ் தேன் எல் டூ மைனஸ் எஃப்சுலன் நாட் லெஸ் தேன் ஒய் லெஸ் தேன் எல் டூ ப்ளஸ் எஃப்சுலன் நாட் இது ட்ரூனா ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ என் டூ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ என் டூ இப்போ இதில் வந்து எல் டூ எப்சுலன் நாட் வந்து எல் ஒன் மைனஸ் எல் டூ பை ஃபோர் அதை யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணோன்னா எல் டூ பிளஸ் எஃப்சன் நாட் என்ன வரப்போகுது அதை யூஸ் பண்ணோம்னா ஒன் லெஸ் தேன் எல் டூ பிளஸ் எஃப்சன் நாட் எல் டூ பிளஸ் எஃப்சன் நாட் அப்போ எல் ஒன் மைனஸ் எல் டூ பை ஃபோர் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன ஆகும்னா எல் ஒன் பிளஸ் த்ரீ எல் டூ பை ஃபோர் எல் ஒன் பிளஸ் த்ரீ எல் டூ பை ஃபோர் எப்போ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டூ என் டூ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் டூ இப்போ நம்ம ரியல் லைனில் ரியல் லைனில் ரெண்டு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஒன்று எல் டூ இன்னொன்று எல் ஒன் சரிங்களா எல் டூ வந்து லெஸ் தேன் எல் ஒன்னுன்னு எடுத்திருக்கோம் அப்படி ஒரு அசம்ஷனில் இப்படி ப்ரொசீட் பண்ணியிருக்கோம் இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா இதில் வந்து எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டூ எல்லுன்னா இந்த எப்சுலன் நாட்டுக்கு நம்ம ஒரு இன்வாலிட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஒரு ஸ்டேஜ் என் ஒன்னுன்னு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிது அதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த டேர்ம்ஸு எக்ஸ்என்ங்கிற டேர்ம் வந்து கிரேட்டர் தேன் த்ரீ எல் ஒன் ப்ளஸ் எல் டூ பை ஃபோர் த்ரீ எல் ஒன் ப்ளஸ் எல் டூ பை ஃபோர்னு எடுத்திருக்கோம் இப்போது அதே மாதிரி கண்டிஷனை யூஸ் பண்ணோம் ஒய்என் கன்வர்ஜஸ் டு எல்லு எஃப்ஸில் நாட்டு எல் ஒன் மைனஸ் எல் டூ பை ஃபோர்னால் நமக்கு ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கு ஒய்என் வந்து லெஸ் தென் எல் ஒன் ப்ளஸ் த்ரீ எல் டூ பை ஃபோர் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு என் டூ இப்போ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுவோம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் இப்போ என் வந்து மேக்சிமம் என் வந்து இந்த என் ஒன் என் டூ இது ரெண்டு தோட மேக்சிமம்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டு தோட மேக்சிமம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஃபார் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ என் இப்போ இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன் இதை ஒரு ஈக்குவேஷன் நம்பர் ஒன் இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம் ஒரு ஈக்வேஷன் நம்பர் டூன்னு வச்சுக்கலாம் இப்போ ஃபார் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் ஈக்வேஷன் ஒன் ஈக்வேஷன் ஒன் கிவ்ஸ் ஈக்வேஷன் ஒன்று நமக்கு என்ன சொல்லுது ஈக்குவேஷன் ஒன்று வந்து த்ரீ எல் ஒன் பிளஸ் எல் டூ பை ஃபோர் இது லெஸ் தேன் எக்ஸ் என் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டூ என் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு என்ன ஏன்னா நம்ம என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டு எடுத்துருக்கோம் இப்போ இதே மாதிரி எக்ஸ் ஈக்குவேஷன் டூ எது கொடுக்குது ஈக்குவேஷன் டூ கிவ்ஸ் ஈக்குவேஷன் இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் டூ ஈக்வேஷன் நம்பர் டூ என்ன சொல்லுதுன்னா ஒய்என் லெஸ் தென் எல் ஒன் ப்ளஸ் த்ரீ எல் டூ பை ஃபோர் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டூ என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்வல் டூ என் டூ ஓகேங்களா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ என் டூ இப்போ ரியல் லைனில் நம்ம எல் டூ எடுத்திருக்கோம் எல் டூ வந்து லெஸ் தென் எல் ஒன் எல் டூ வந்து லெஸ் தேன் எல் ஒன் இப்போ இந்த ரெண்டு நம்பரை பற்றி என்ன சொல்ல முடியும் த்ரீ எல் ஒன் ப்ளஸ் எல் டூ பை ஃபோரு எல் ஒன் ப்ளஸ் த்ரீ எல் டூ பை ஃபோர் இந்த ரெண்டு நம்பர் எங்கே எப்படி சொல்ல முடியும் இப்போது இதோடைய மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க எல் ஒன் ப்ளஸ் எல் டூ பை ஃபோர் அதுதான் வந்து பை டூ அதுதான் வந்து மிட் பாயிண்ட் சரிங்களா மிட் பாயிண்ட்டுன்னா எல் ஒன்னுக்கும் எல் டூக்கும் சென்டரில் வரக்கூடிய பாயிண்ட் எல் ஒன் ப்ளஸ் எல் டூ பை டூ அதுதான் வந்து மிட் பாயிண்ட் இப்போ இது ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட்னா எல் டூ ப்ளஸ் எல் ஒன் ப்ளஸ் எல் இந்த மிட் பாயிண்ட் இது எம்னு எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் என்ன இது ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் வந்து நான் ஒரு பெரிய லைன் போட்டுக்கிறேன் இந்த லைன் இந்த இது இதோட ஃபார்முலா என்ன எல் டூ ப்ளஸ் எம் பை டூ எல் டூ ப்ளஸ் எம் பை டூ அது வந்து நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா எல் ஒன் ப்ளஸ் த்ரீ எல் டூ பை ஃபோர் எல் ஒன் ப்ளஸ் த்ரீ எல் டூ பை ஃபோர் நான் வேணால் இதை பெருசாக ட்ரா பண்ணிக்கிறேன் பெருசாக ட்ரா பண்ணோன்னா இன்னும் கூட நம்ம கிளியராக எழுதலாம் எல் டூ எடுத்துக்கிறேன் எல் ஒன் எல் டூ லெஸ் தேன் எல் ஒன் அசியூம் பண்ணிக்கிறோம் அதோடைய மிட் பாயிண்ட் எல் ஒன் பிளஸ் எல் டூ பை டூ அதோடைய மிட் பாயிண்ட் இப்போ இந்த ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் என்ன இந்த ரெண்டுத்தோட மிட் பாயிண்ட் வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் டூவால் டிவைட் பண்ணணும் ஸோ எல் டூ ப்ளஸ் எல் ஒன் ப்ளஸ் எல் டூ பை டூ இதுதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா இப்போ மிட் பாயிண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வர எல் ஒன் ப்ளஸ் த்ரீ எல் டூ பை ஃபோர் அதுதான் இதுதான் வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் எல் டூ அண்ட் இந்த இந்த நம்பர் இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள மிட் பாயிண்ட் என்ன வரப்போகுது இது வந்து த்ரீ எல் ஒன் ப்ளஸ் எல் டூ பை ஃபோர் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா எல் ஒன் ப்ளஸ் த்ரீ எல் டூ பை ஃபோரு இது வந்து லெஸ் தேன் த்ரீ எல் ஒன் ப்ளஸ் எல் டூ பை ஃபோர் ஜாமெட்ரிக்கலாக ஜாமெட்ரிக்கலாக நமக்கு என்ன கிடச்சிருக்கு இஃப் எல் டூ லெஸ் தேன் எல் ஒன்னுன்னா நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா எல் டூ லெஸ் தேன் எல் ஒன் ப்ளஸ் த்ரீ எல் டூ பை ஃபோர் இது லெஸ் தேன் த்ரீ எல் ஒன் ப்ளஸ் எல் டூ பை ஃபோரு இது லெஸ் தேன் எல் ஒன் சரிங்களா இங்கே இங்கே உள்ளதை நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன் நமக்கு வந்து இதையும் இதையும் இப்போ யூஸ் பண்ணலாம் இங்கே யூஸ் பண்ணால் என்ன என்ன வரும்னா ஒய்என் ஃபார் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டூ என் என் வந்து மேக்ஸிமம் ஆஃப் என் ஒன் என் டூ அப்போ என்ன வருதுன்னா ஒய்என் ஒய்என் லெஸ் தேன் எல் ஒன் பிளஸ் ஒய்என் லெஸ் தேன் எல் ஒன் ப்ளஸ் த்ரீ எல் டூ பை ஃபோர் ஆனால் இந்த நம்பர் லெஸ் தென் த்ரீ எல் ஒன் ப்ளஸ் எல் டூ பை ஃபோர் இந்த நம்பர் லெஸ் தேன் எக்ஸ்என் இந்த நம்பர் லெஸ் தேன் எக்ஸ்என் ஸோ இது லெஸ் தேன் எக்ஸ்என் அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபார் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஒய்என் லெஸ் தேன் எக்ஸ் என்னு கிடச்சிருக்கு ஒய்என் லெஸ் தேன் எக்ஸ் கிடச்சிருக்கு ஆனால் இது கரெக்டாக இது கரெக்டாக இந்த கிளைம் கரெக்டாக இது வந்து காண்ட்ரடிக்ஷன் இது வந்து கான்ட்ரடிக்ஷன் டு எக்ஸ்என் லெஸ்என்ஆர் ஈக்குவல் டு ஒய்என் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் ஏன்னா அதுதான் அசம்ஷன் கொடுத்துருக்க தீரத்தோட அசம்ஷன் என்ன எக்ஸ்என் லெஸ்என்ஆர் ஈக்குவல் டு ஒய்என் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஒய்என் லெஸ் தேன் எக்ஸ்என் ஆஃப்டர் ஏதோ ஒரு நேச்சுரல் நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்மும் வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இது ஏன் இந்த கான்ட்ரடிஷன் ஏன் நமக்கு வந்தது ஏன்னா நம்ம வந்து என்ன அசூம் பண்ணோன்னா எல் டூ லெஸ் தென் எல் ஒன்னுன்னு வந்து நம்ம அசியூம் பண்ணோம் அதை அசியூம் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வந்தது அப்போ நம்மளுடைய அசம்ஷன் இந்த அசம்ஷன் வந்து தப்பு இந்த கான்ட்ரடிக்ஷன் நமக்கு எதை சொல்லுதுன்னா அசம்ஷன் அசம்ஷன் எல் டூ லெஸ் தேன் எல் ஒன் இஸ் ராங் நம்மளுடைய அசம்ஷன் வந்து தப்பு அப்போ இந்த அசம்ஷன் தப்புன்னா இந்த ரெண்டு ரியல் நம்பருக்கு வேற என்னென்ன சாய்ஸஸ் இருக்கு வேற என்ன என்னென்ன சாய்ஸஸ் இருக்கு ஹென்ஸ் எல் ஒன் வந்து லெஸ் தென் எல் டூவா இருக்கலாம் அல்லது எல் ஒன் ஈக்குவல் டூ எல் டூவா இருக்கலாம் இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும்

லிமிட் ஆஃப் ஒய்என் அண்ட் எக்ஸ் என் than or டு ஒய்என் yn என் all n. கொடுத்துருக்க கண்டிஷன் condition. கொடுத்துருக்க கண்டிஷன் அதனால் L1 less than or equal to L2 டூ தான் வரும் எல் டூ லெஸ்தென் எல் ஒன்னுங்கிறது தப்பு ஓகே இப்போ இந்த தீரத்துடைய முக்கியமான application வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இந்த தீரத்தை வந்து நான் மறுபடியும் recall பண்ணிக்கிறேன் நம்மக்கிட்ட ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குது எக்ஸ்என் ஒரு சீக்வன்ஸ் ஒய்என் ஒரு சீக்வன்ஸ் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எல் ஒன் ஒய்என் கன்வர்ஜஸ் டு எல் டூ அது மட்டும் இல்லை எக்ஸ்என் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு ஒய்என் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இதை எதை இம்ப்ளை பண்ணுதுன்னா எல் ஒன் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு எல் டூ இதை இம்ப்ளை பண்ணும் இதை இம்ப்ளை பண்ணும் அதை தான் நம்ம வந்து இங்கே ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இப்போ இதோடைய அப்ளிகேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரிசல்ட்டு இதை வந்து இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் இதுக்கு பேர் வந்து சாண்ட்விச் தியரம்னு சொல்லுவாங்க சாண்ட்விச் தியரம் அல்லது ஸ்குவீஸ் தியரம் சாண்ட்விச் தியரம் அல்லது ஸ்குவீஸ் தியரம் டிஹெச்எம் வந்து தியரம் அதோடைய அப்ரவேஷன் வந்து தியரத்தோட அப்ரவேஷன் டிஹெச்எம் இப்போ இது இந்த தியரம் ஸ்டேட்மெண்ட் என்ன எக்ஸ்என் ஒய்என் இது ரெண்டும் கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் எடுத்துக்கிறேன் பி கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் இன் ஆர் வித் எக்ஸ்என் என் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒய்என் வித் லிமிட்ஸ் வித் லிமிட்ஸ் லிமிட் எக்ஸ்என் ஈக்குவல் டு லிமிட் ஒய்என் ஈக்குவல் டு எல் ரெண்டுமே வந்து சேம் ரியல் நம்பருக்கு தான் கன்வெர்ஜ் ஆகுது எக்ஸ்என்னும் கன்வெர்ஜென்ட்டு ஒய்என்னும் கன்வெர்ஜென்ட்டு ரெண்டுமே வந்து எல்லுங்கிற ரியல் நம்பருக்கு கன்வெர்ஜ் ஆகுது இப்போது கண்டிஷன் என்னென்னா இஃப் zn वांदी ये दो और सीक्वेंस, जे रियल सीक्वेंस एंड इफ xn लेज़नारी कॉल्ड तू zn लेज़नारी कॉल्ड तू वही है, फॉर ऑल नैचुरल नंबर। முதல் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ்என்னுக்கும் ஒய்என்னுக்கும் நான் எந்த ரிலேஷனும் வைக்கல எந்த ரிலேஷன் அதாவது எக்ஸ்என் என் லெசன் ஆர் டு ஒய்என் அல்லது ஒய்என் லெசன் ஆர் ஈக்குவல் டு அதெல்லாம் சொல்லலை ரெண்டுமே கன்வர்ஜன் சீக்வன்ஸு லிமிட் வந்து சேமாக இருக்குது அப்படி சொல்லியிருக்கேன் இப்போ ரெண்டாவது இந்த தீர ஸ்டேட்மெண்ட்டில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன வருது இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இதில் என்ன வருதுன்னா ZN வந்து ஒரு ரியல் சீக்வென்ஸு அப்புறம் ஜெட்என்னுக்கும்

நான் வந்து இதுக்கு ஒரு ஜாமெட்ரிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அதாவது எல் எப்சுலன்கிறது வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பர் பாசிட்டிவ் ரியல் நம்பர் நம்ம வந்து எல் மைனஸ் எப்சுலன் எல் ப்ளஸ் எப்சுலன் எடுத்துக்கலாம் எப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ எப்சுலன் கிரேட்டர் தேன் ஜீரோ அப்போ நம்ம எல் மைனஸ் எஃப்சுலன் எல் ப்ளஸ் எப்சுலனுங்கிற அந்த இன்டர்வல் எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸ் எண் சீக்வன்ஸில் உள்ள எல்லா டேர்மும் ஒரு சில எக்ஸப்ட் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸு அது வந்து இந்த இன்டர்வல்குள்ளே இருக்க போகுது இப்போது ஃபார் எப்சுலன் கிரேட்டர் தென் ஜீரோ நமக்கு வந்து ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் என் ஒன் என் ஒன் எப்சுலன் சாட்டிஸ்ஃபைங் என் க்ரேட்டர் தன்ஆர் ஈக்குவல் டு என் ஒன் எஃப்சலன் இம்ப்ளைஸ் மாடி எக்ஸ் மைனஸ் எல்லு லெஸ் தென் எஃப்சுலன் அப்போ இதை யூஸ் பண்ணோன்னா இந்த இந்த நேச்சுரல் நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்மும் வந்து இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது இதுக்கு இந்த நேச்சுரல் நம்பருக்கு முன்னாடி உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு கரஸ்பாண்டிங் டேம் எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு இது வந்து ஒரு தௌசண்ட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸ் சஃபிக்ஸ் ட்ரிபிள் நைன் அது எங்கே இருக்குதுன்னு நம்ம அது வந்து இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது எக்ஸ் ஒன் இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியாது இப்போ என் ஒன் எஃப்ஸ் நான் வந்து தௌசண்ட்னு எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ அப்டூ எக்ஸ் ட்ரிபிள் நைன் இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நம்ம என்ன சொல்லலாம் தௌசண்ட்க்கு அப்புறம் வரக்கூடிய எந்த நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த கரஸ்பாண்டிங் டேர்ம் எக்ஸ்என் வந்து இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்க போகுது இப்போ இதே மாதிரி ஒய்என்னுக்கும் சொல்லலாம் ஒய்என் கன்வர்ஜஸ் ஒய்என் கன்வெர்ஜஸ்ஸுங்கிறதுனால ஒய்என் கன்வெர்ஜஸ்ங்கிறதுனால ஒய்என் கன்வர்ஜஸ் டூ எல் அதனால் எப்சிலனுக்கு வந்து கொடுத்துருக்க எப்சிலனுக்கு நமக்கு ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும் என் டூ எப்சிலன் satisfying n greater than or equal to n 2 epsilon implies y n belongs to l minus epsilon l plus epsilon is order a equivalence in a modulus y n minus l less than epsilon is a equivalence for n greater than or equal to n to epsilon is a explanation now you know, y n converges டூ எல் அதனால் கொடுத்துருக்க எஃப்சுலனுக்கு நமக்கு ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டு அந்த டேர்ம்ஸை பார்க்குறோம் அந்த டேர்ம்ஸ் வந்து இந்த நெய்பர் இந்த இன்ட்ரவலில் தான் இருக்க போகுது எல் மைனஸ் எஃப்சுலன் எல் ப்ளஸ் எஃப்சுலனுங்கிற இன்டர்வலில் தான் இருக்க போகுது இப்போது என் வந்து ஏன்னா நமக்கு ரெண்டு நேச்சுரல் நம்பர் இருக்குது இங்கே என் ஒன் எஃப்சுலன்னு ஒரு நேச்சுரல் நம்பர் இருக்குது என் டூ எஃப்சுலன்னு இன்னொரு நேச்சுரல் நம்பர் இருக்குது அதனால் நம்ம வந்து ஒரு காமனான ஒரு நேச்சுரல் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணலாம் அது வந்து மேக்சிமம் இந்த ரெண்டு நம்பரோடைய மேக் மேக்சிமம் ஏன் மேக்சிமம் ஏன் மேக்சிமம் ஏன்னா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் என்னென்னா இந்த இந்த என் டூ எஃப்ஸனுக்கு முன்னாடி வரக்கூடிய எந்த ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த கரஸ்பாண்டிங் டேர்ம் வந்து இதில் இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது இந்த இன்டர்வல்குள்ளே இருக்கா இல்லையாங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது இந்த இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய எந்த ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த டேர்ம்ஸ் கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் எல்லாம் இதில் இருக்கு இதை வந்து எப்படி சொல்லணும்னா ஆல் பட் ஃபைனைட்லி மெனி டேர்ம்ஸ் ஆல் ஆல் டேர்ம்ஸு பட் ஃபைனேட்லி மெனி அதாவது ஃபைனேட்லி மெனியை தவிர மித்த எல்லா டேர்மும் வந்து இதுக்குள்ளே தான் இருக்க போகுது இந்த இன்டர்வல் எல் மைனஸ் எப்சுலன்ட் எல் ப்ளஸ் எப்சுலன்ட் அப்போது இங்கே வந்து நான் மினிமம் எடுக்க முடியாது மினிமம் எடுத்தேன்னா ஒன்று இது இது ட்ரூவா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது அல்லது இது ட்ரூவா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாது அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு இங்கே வந்து டூ தௌசண்ட் எடுத்துக்கோங்க என் ஒன் வந்து டூ தௌசண்ட் எடுங்க என் டூ வந்து தௌசண்ட் எடுத்துக்கோங்க இப்போ இது இது டூ தௌசண்ட்ங்கிறதுனால இது டூ தௌசண்ட்ங்கிறதுனால நம்மளால் வந்து இந்த டேர்ம் வந்து லெஸ் தேன் எப்சுலன் இதை வந்து நம்மளால் சொல்ல முடியாது இது ட்ரூவாக ட்ரூ இல்லையான்னு வந்து நமக்கு தெரியாது இதை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி உள்ள எந்த ஒரு டேர்முக்கும் நம்ம எந்த ஒரு நேச்சுரல் நம்பருக்கும் இதை நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது என்ன அர்த்தம் ஜே லெஸ் தேன் என் ஒன் எப்சுலன்னா என் நீட் நாட் சாட்டிஸ்ஃபை மாட் எக்ஸ்என் மைனஸ் எல் லெஸ் தேன் எக்ஸ் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை அதனால தான் நீட் நாட்னு எடுத்துருக்கேன் அப்போது இது ரெண்டுத்துக்கும் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டோன்னா இந்த மேக்ஸிமம் இந்த நேச்சுரல் நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டேர்மும் வந்து இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது இந்த இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது அப்போது நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஆர் த்ரூ ஏன் ஆர் த்ரூன்னா இந்த கண்டிஷனை மட்டும் யூஸ் பண்ணால் போதும் இந்த கண்டிஷனை மட்டும் யூஸ் பண்ணோன்னா என்ன வரப்போகுது எக்ஸ் என் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஜட் எண் லெசன் ஆர் ஈக்குவல் டு ஒய்என் எனக்கு என்ன தெரியும்னா எக்ஸ்என்னுக்கு லோயர் பவுண்ட் வந்து எல் மைனஸ் எஃப்சுலன் ஃபார் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஓகே இது இது கொடுத்துருக்காங்க இது கொடுத்துருக்காங்க ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் இப்போ என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இந்த என் இந்த கேபிட்டல் என் அப்படின்னா என்ன தெரியும்னா எல் மைனஸ் எப்சுலன் லெஸ் தேன் எக்ஸ்என் தெரியும் எல் மைனஸ் எப்சுலன் லெஸ் தேன் எக்ஸ்என் தெரியும் ஏன்னா இந்த இன்டர்வல் இருக்கு எக்ஸ் என் மைனஸ் எல் லெஸ் தேன் எப்சுலன் அதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலான்னா இதுலேருந்து என்ன சொல்லலாம் இதுலேருந்து என்ன சொல்லலான்னா எல் மைனஸ் எப்சுலன் லெஸ் தேன் எக்ஸ் என் லெஸ் தேன் எல் பிளஸ் எப்சுலன் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் ஒன் எப்சுலன் இதை சொல்லிடலாம் ஆனால் இது வந்து நம்ம என்ன எடுத்துட்டோம்னா

என் டூவை விட பெருசு அப்போது ஒய்என் வந்து லெஸ் தேன் எல் ப்ளஸ் எப்சுலன் ஒய்என் வந்து லெஸ் than எல் ப்ளஸ் எப்சுலன் ஸோ லெஸ் தென் எல் ப்ளஸ் அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா என் கிரேட்டர் தனார் equal to n ஜெட் என் zn வந்து எல் மைனஸ் எப்சுலனை விட பெருசாக இருக்குது எல் ப்ளஸ் எப்சுலனை விட சிறுசாக இருக்குது அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்போ இது வந்து இந்த எப்சுலன் இந்த எப்சுலன் வந்து ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் இந்த எப்சுலன் வந்து ஏதோ ஒரு நம்பர் நம்ம வந்து இது வந்து ஹண்ட்ரட் அல்லது ஒன் பை தௌசண்ட் அல்லது ஒன் பை ஒன் லேக் அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணலை எந்த எப்சுலன் கொடுத்தாலும் இது இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்போ அது வந்து ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆர்பிட்ரரி நம்பருக்கு வந்து நம்ம இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஃபார் எப்சுலன் கிரேட்டர் தென் ஜீரோவுக்கு வந்து நம்மளால் ஒரு ஸ்டேஜ் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்ன அது வந்து மேக்ஸிமம் ஆஃப் என் ஒன் எப்சிலன் என் டூ எப்சிலன் அதுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அதுக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூனா என்ன அர்த்தம் ஜெட் என் கன்வர்ஜஸ் டு ஜெட் என் கன்வர்ஜஸ் டு எல் ஓகே இதுக்கு பேர் வந்து சாண்ட்விச் தியரம் இது நிறைய இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம் ஈவன் இன்னைக்கு கூட நம்ம அப்ளை பண்ணலாம் அந்த முக்கியமான கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் டிஸ்கஸ் பண்ணுறதில் நம்ம இப்போ அப்ளை பண்ணலாம் இப்போ வந்து சம் ஸ்பெஷல் கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் அதை டிஸ்கஸ் பண்ணலாம் ஸ்பெஷல் கன்வர்ஜென்ட் சீக்வன்சஸ் இப்போ இந்த அஞ்சு சீக்வென்ஸ் இங்கே இருக்குது இங்கே என்னென்ன சீக்வன்ஸ் இருக்குன்னா இங்கே வந்து முதல்ல வந்து இந்த சீக்வன்ஸ் ஒன் பை என் பவர் பி பிங்கிறது வந்து ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் இங்கே வந்து இதுதான் வந்து எக்ஸ்என் இங்கே வந்து எக்ஸ்என் என்ன என் பவர் ஆல்ஃபா டிவைடட் பை ஒன் ப்ளஸ் பி பவர் என் பிங்கிறது ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஆல்ஃபாங்கிறது எந்த ஒரு ரியல் நம்பரானாலும் இருக்கலாம் அந்த சீக்வன்ஸோடைய லிமிட் ஜீரோனு எடுத்து ப்ரூவ் பண்ணுறோம் அப்போது எக்ஸு வந்து மைனஸ் ஒன்று டூ ஒன்னுக்குள்ளே இருந்ததுன்னா எக்ஸ் பவர் என் அந்த சீக்வன்ஸோடைய லிமிட் வந்து ஜீரோ இப்போ பி கிரேட்டர் தேன் ஜீரோன்னா பி பவர் ஒன் பை என் அதோடைய லிமிட் அந்த சீக்வன்ஸோடைய அப்போ இங்கே எக்ஸ் வந்து பி பவர் ஒன் பை என் அந்த சீக்வன்ஸோடைய லிமிட் வந்து ஒன்றுன்னு ப்ரூவ் பண்ணுறோம் அஞ்சாவது வந்து என் பவர் ஒன் பை என் இந்த சீக்வன்ஸோடைய லிமிட் வந்து ஒன்னுன்னு ப்ரூவ் பண்ணுறோம் இதுதான் இந்த இம்பார்ட்டண்டான சீக்வன்ஸஸ் ஏன்னா வந்து இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை வந்து அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே இதெல்லாம் எப்படி ப்ரூவ் பண்ணுறது ஸோ முதல்ல இப்போது பி வந்து இன்டீஜர்னால் நமக்கு வந்து உதாரணத்துக்கு பி டூன்னா ஒன் பை என் ஸ்கொயர்னால் நமக்கு என்னன்னு தெரியும் ஆனால் பி வந்து ஒரு ரேஷனல் நம்பர் பி வந்து உதாரணத்துக்கு ஒன் பை த்ரீன்னு வச்சுக்கோங்க ஒன் பை த்ரீனா என் பவர் ஒன் பை த்ரீனா என்ன என் பவர் ஒன் பை த்ரீனா என்ன இப்போ நமக்கு வந்து எக்ஸ் க்யூப் வந்து எக்ஸ் க்யூப்னா நமக்கு என்ன தெரியும் எக்ஸ் க்யூப்னா என்ன எக்ஸு மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் த்ரீ டைம்ஸ் வந்து எக்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம் த்ரீ டைம்ஸ் எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் அது வந்து எக்ஸ் க்யூப் இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸு கிரேட்டர் தேன் ஜீரோ வந்து எக்ஸு கிரேட்டர் தேன் ஜீரோன்னு எடுத்துகிட்டோன்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ண முடியும்னா ஃபார் ஒய் கிரேட்டர் தேன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் எ எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே ஓகே கிரேட்டர் தேன் ஜீரோ ஒய் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ சச்சி தேட் எக்ஸ் க்யூப் ஈக்குவல் டு ஒய் அதாவது எந்த ஒரு ரியல் நம்பரையும் வந்து எந்த ஒரு ரியல் நம்பருக்கும் நம்ம ஒரு ரியல் நம்பர் எக்ஸு கண்டுபிடிக்க முடியும் Satisfying x cube equal to ஒய் அப்போது இது வந்து ஒரு 1-to-1 ஃபங்க்ஷன் இந்த function இருக்குது f எஃப் வந்து ஜீரோ இன்ஃபினிட்டிலேருந்து ஜீரோ இன்ஃபினிட்டிக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷனு என்ன ஃபங்க்ஷன்னால் எஃப்ஆஃப் equal to x cube இது வந்து ஒரு 1-to-1 ஆன் டூ ஃபங்க்ஷன் அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் 1 டூ ஒன் ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணலாம் to டூவும் வந்து ப்ரூவ் பண்ணுறோம் ஆன் டூவோடைய ஸ்டேட்மெண்ட் தான் இது ஆன் டூவுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இது ஒய் வந்து இங்கே எடுத்துக்கிறோம் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து ஒரு இன்வர்ஸ் இமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இது வந்து ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன் நம்ம ஏற்கனவே வந்து முதல்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் லெக்சர்ஸில் வந்து ஒன் டூ ஒன் அண்ட் ஆன் டூ ஃபங்க்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம் அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய இன்வர்ஸ் வந்து என்னென்னா இப்போது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அது என்னென்னா எக்ஸ் பவர் ஒன் பை த்ரீ எக்ஸ் பவர் ஒன் பை த்ரீ சரிங்களா இதுதான் வந்து இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் அப்போ நமக்கு வந்து எக்ஸ் பவர் எண்ணுங்கிற ஃபங்க்ஷன்ஸ் தெரியும் அதோடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன எக்ஸ் பவர் ஒன் பை என் எக்ஸ் பவர் ஒன் பை என் இது வந்து ரேஷ்னல் நம்பர்ஸுக்கெல்லாம் இந்த டெஃபனிஷன் ஓகே இப்போ வந்து ஒரு இர்ரேஷ்னல் நம்பருக்கு வந்து எப்படி டிஃபைன் பண்ணலான்னா அதுவும் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும் இப்போ அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம் பி வந்து ஏதோ ஒரு ரியல் நம்பர் கிரேட்டர் தான் ஜீரோ ஒன் பை என் பவர் பி கன்வர்ஜஸ் டு ஜீரோ அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு இதோட ப்ரூஃப் டூ ப்ரூவ் லிமிட் என்ட் எண்டிங் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் பவர் பி இது வந்து ஜீரோனு ப்ரூவ் பண்ணணும் இதை வந்து நான் ஆர்கிமேடியன் ப்ரின்ஸிபலை வச்சு நான் சொல்ல போகிறேன் ஆர்கிமேடியன் பிரின்ஸிபலை வச்சு சொல்ல போகிறேன் இப்போ எப்சிலன் வந்து ஏதோ ஒரு நம்பர் கிரேட்டர் தன் ஜீரோன்னு எடுத்துக்கலாம் எப்சிலன் கிரேட்டர் தன் ஜீரோன்னா நம்ம வந்து இந்த நம்பர் எடுத்துக்கலாம் ஒய் வந்து இந்த நம்பர் எடுத்துக்கலாம் ஒய்இ கோல் டு ஒன் பை எஃப்லண்ட் பவர் ஒன் பை பி இப்போ ஒன் பை ஒன் பை பி பவர் ஒன் பை பிங்கிறது வந்து எப்படி டிஃபைன் பண்ணுங்கிறது வந்து நேச்சுரல் நம்பர்ஸுக்கு நான் வந்து சொன்னேன் அதே மாதிரி ரியல் நம்பர்ஸுக்கும் நம்ம டிஃபைன் பண்ணலாம் அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் லேட்டர் கிளாஸஸில் இப்போ இதை எடுத்துக்கலாம் இந்த நம்பர் வந்து ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா பை ஆர்கிமீடியன் பிரின்சிபல் இது ஒய் வந்து இது என்ன பை ஆர்கிமீடியன் பிரின்சிபல் நம்மளால் வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிக்க முடியும் சாட்டிஸ்ஃபையிங் என்னன்னா ஒய் லெஸ் தென் என் இன் ஒன் இங்க எக்ஸ் வந்து ஒன்னு எடுத்துக்கிறேன் for all natural number greater than or equal to n அதுதான் வந்து ஆர்கேமேடியன் ப்ரின்சிபல் ஆர்கேமேடியன் பிரின்சிபல் என்ன சொல்வதுன்னா ஒய் இஸ் லெஸ் than கேபிட்டல் என் into 1 வந்து சொல்லும் Y is less than capital N into capital n, n into 1 X வந்து 1 ஆனால் இதுவும் ட்ரூ ஏன்னா N வந்து greater than or equal to N நான் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணேன்னா இதுவும் ட்ரூ Y is less than N for all N greater than or equal to N இப்போ ஒய் என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இதை பார்த்தா நமக்கு ஆன்சர் வந்துடும் இப்போ என்ன வருது ஒன் பை எஃப்சுலன் பவர் ஒன் பை பி இஸ் லெஸ் தேன் என் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் அதுதான் வந்து இங்கே இம்ப்ளை பண்ணியிருக்கு இப்போ நம்ம இதை சிம்ப்ளிஃபை பண்ணோன்னா ஒன் பை என் பவர் பி லெஸ் தேன் எஃப்சுலன் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் இப்போ கொடுத்துருக்க எஃப்சுலனுக்கு ஆர்க்குமேடியன் ப்ரின்சிபலை யூஸ் பண்ணி அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி ஒரு நேச்சுரல் நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த நேச்சுரல் நம்பருக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா ஸ்டே எல்லா நம்பருக்கும் எக்ஸ்என் மைனஸ் ஜீரோ லெஸ் தேன் எஃப்சன் எக்ஸ்என் மைனஸ் ஜீரோ லெஸ் தேன் எஃப்சன் எக்ஸ்என் மைனஸ் ஜீரோ என்ன வருது அது வந்து ஒன் பை என் பவர் பி அது லெஸ் தேன் எஃப்சன் அப்போ ஒன் பை என் பவர் பி கன்வர்ஜஸ் டு ஜீரோ லிமிட் என்டென்னிங் டு இன்ஃபினிட்டி ஒன் பை என் பவர் பி ஈக்குவல் டுஸ்ட் இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் இப்போ செகண்டை வந்து ப்ரூவ் பண்ணலாம் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பி ஏதோ ஒரு பாசிட்டிவ் நம்பர் அல்ஃபா ரியல் நம்பர்னா இந்த சீக்வன்ஸ் அதோடைய பவர் ஆல்ஃபா டிவைடட் பை ஒன் பிளஸ் பி ஹோல் பவர் என் அது வந்து கன்வெர்ஜஸ் டு ஜீரோ ஓகே இப்போ நம்ம எக்ஸ்என் வந்து என்னென்னா எக்ஸ்என் கிவன் எக்ஸ்என் அது வந்து என்ன என் பவர் ஆல்ஃபா ஒன் ப்ளஸ் பி ஹோல் பவர் என் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் வேர் ஆல்ஃபா வந்து ரியல் நம்பர் பி வந்து பாசிட்டிவ் நம்பர் பி வந்து பாசிட்டிவ் நம்பர் இப்போ நம்ம வந்து இந்த டேம் ஒன் பை என் ஒன் ஒன் பை ஒன் பிளஸ் பி ஹோல் பவர் என் பவர் ஆல்ஃபா இதுக்குள்ள ரிலேஷன் என்னன்னு பார்க்கணும் இதுக்குள்ள ரிலேஷன் என்னன்னு பார்க்கணும் ஸோ நமக்கு என்ன தெரியும்னா ஒன் பிளஸ் பி ஹோல் பவர் என் இது வந்து முதல்ல நம்ம பவுண்டடான்னு செக் பண்ணணும் பவுண்டடாக செக் பண்ணுறதுக்குள்ள வேலையை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ஒன் பிளஸ் பி ஹோல் பவர் என்ன பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் என்ன வரபோது ஒன் பிளஸ் என் சி ஒன் பி என்சி ஒன்னை வந்து எப்படி எழுதிக்கலாம் என்சி ஒன்னை வந்து என் பி என் என் மைனஸ் ஒன் டிவைட் பை டூ ஃபேக்டோரியல் பி ஸ்கொயர் எக்செட்ரா இப்போ கேத்து டேர்ம் வந்து எப்படி எழுதலான்னா என் என் மைனஸ் ஒன் எக்ஸட்ரா என் மைனஸ் கே ஃபேக்டோரியல் பி பவர் கே கடைசியாக வந்து பி பவர் எண் இதுதான் வந்து இதோடைய எக்ஸ்பேன்ஷன் இதுதான் இது இதோடைய எக்ஸ்பென்ஷன் இப்போ எண் வந்து பெருசாகிக்கிட்டே போகலாம் என் வந்து பெருசாகிட்டே போகலாம் ஆனால் ஆல்ஃபா வந்து ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் ஸோ இப்போ அந்த ஐடியா தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் இப்போ ஆல்ஃபா வந்து ஃபிக்ஸ்டு நம்பருங்கிறதுனால ஸோ ஆல்ஃபா வந்து ஃபிக்ஸ்டு நம்பர் ஸோ கிவன் ஆல்ஃபா இஸ் ஃபிக்ஸ்டு ஆல்ஃபா வந்து ஏதோ ஒரு ஃபிக்ஸ்டு நம்பர் இப்போ நேச்சுரல் நம்பர் வந்து அன்பவுண்டட் செட்டு அப்போ இது இது வந்து ஒரு லோயர் பவு இது வந்து ஒரு அப்பர் பவுண்டு கிடையாது நேச்சுரல் நம்பருக்கு அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா தேர் எக்ஸிஸ்ட் தேர் எக்ஸிஸ்ட் கே நேச்சுரல் நம்பர் சச் தட் ஆல்ஃபா வந்து லெஸ் தேன் கே ஆல்ஃபா வந்து லெஸ் தேன் கே இது நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா ஆல்ஃபா வந்து ஒரு ரியல் நம்பர் நேச்சுரல் நம்பர் வந்து அன்பவுண்டு இப்போ நான் வந்து இன்னொரு அசம்ஷனும் எடுத்துக்கிறேன் எண் வந்து கிரேட்டர் தேன் டூ கேன்னு எடுத்துக்கிறேன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது என் வந்து எந்த நேச்சுரல் நம்பராக இருக்கலாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னா என்ன அர்த்தம் நேச்சுரல் நம்பர் எந்த நேச்சுரல் நம்பராகவும் இருக்கலாம் அப்போ எண் வந்து நான் கிரேட்டர் தேன் டூ கேன்னு எடுத்துக்கிறேன் கொடுத்துருக்க ஆல்ஃபாக்கு நான் ஒரு கேயை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் எண் வந்து கிரேட்டர் தேன் டூ கேன்னு எடுத்துக்கிறேன் என் கிரேட்டர் தேன் டூ கேன்னா என்ன ஆகும்னா இப்போ இந்த பைனாமியல் எக்ஸ்பென்ஷனில் எல்லா டேர்முமே வந்து எல்லா டேர்முமே வந்து நான் நெகட்டிவ் டேர்ம் எல்லா டேர்முமே நான் நெகட்டிவ் டேர்ம் அதாவது இப்படி எடுத்துக்கலாம் ஏ பி ஏயும் கிரேட்டர் தன் ஆரிகோல்டு ஜீரோ பியும் கிரேட்டன் ஆரிகோல்டு ஜீரோ அப்படி இருந்ததுன்னா ஏ ப்ளஸ் பி வந்து ஏவை விடவும் பெருசாக இருக்கும் அதே நேரத்தில் பியை விடவும் பெருசாக இருக்கும் ஏன்னா ரெண்டுமே நான் நெகட்டிவ் ரெண்டுமே நான் நெகட்டிவ் அதனால் இது ட்ரூ இப்போ அதே மாதிரி தான் நமக்கு இங்கே ஒன் ப்ளஸ் பி பவர் ரெண்டில் வந்து நிறைய நான் நெகட்டிவ் டேர்ம்ஸை ஆட் பண்ணியிருக்கோம் நிறைய நான் நெகட்டிவ் டேர்ம்ஸை ஆட் பண்ணியிருக்கோம் அப்போது இந்த ஒன் ப்ளஸ் பி பவர் எண்ணுங்கிறது வந்து இதில் உள்ள ஒவ்வொரு டேர்மை விட பெருசு இதில் உள்ள ஒவ்வொரு டேர்மை விட பெருசாக இருக்கும் இந்த ஆர்கியூமெண்ட் படி இந்த ஆர்கியூமெண்ட் படி அப்போ நான் அப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பி பவர் என் இது வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இந்த பர்டிகுலர் டம் அது வந்து என்னென்னா என் மைனஸ் ஒன்று என் மைனஸ் இங்கே வந்து நான் ஓகே இங்கே ஏற்கனவே ஒரு கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் இங்கே வந்து நான் இது ஒரு கே நாட்னு வச்சுக்கிறேன் இங்கே கே நாட் ஏன்னா இங்கே கே வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் அதை கே நாட்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இது வந்து ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் இது வந்து ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர் அண்ட் கே லெஸ் தென் என் கே வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் கே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எண்ணு என் எனி நேச்சுரல் நம்பர்னால் இது ட்ரூ ஏன்னா எல்லா டேர்ம் இதில் உள்ள இந்த சம்மள உள்ள எல்லா டேர்மும் நான் நெகட்டிவ் அதனால் இது ட்ரூ இப்போ நான் வந்து இந்த எண்ணை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் என் இஸ் கிரேட்டர் தேன் டூ கே நாட் என் இஸ் கிரேட்டர் தேன் டூ கே நாட் அப்படி எடுத்தோன்னா இந்த ஐடியா வந்து இந்த கே நாட்டை விட எண் வந்து இந்த மாதிரி பெருசாக இருக்குங்கிறத வந்து நான் இந்த இந்த இதில் யூஸ் பண்ண போகிறேன் இதில் யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா இங்கே மல்டிப்ளிகேஷனில் நிறைய டேர்ம்ஸ் இடையில இருக்குது என் மைனஸ் ஒன் டாட் 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 இப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் என் பை டூ கிரேட்டர் தென் கே நாட் என் பை டூ கிரேட்டர் தென் கே நாட் கிரேட்டர் தென் ஒன் சரிங்களா ஏன்னா என் பை டூ கிரேட்டர் தென் கே நாட்டு கே நாட் மைனஸ் ஒன் கே நாட் மைனஸ் டூ எக்ஸட்ரா கே நாட் மைனஸ் கே நாட் ஒன் அப்போ ஒன்னுலேருந்து இருந்து கே நாட் வரக்கூடிய நம்பர் எல்லாத்துக்கும் என் பை டூ கிரேட்டர் தன் அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன்று வந்து கிரேட்டர் தென் என் பை டூ நம்ம வெரிஃபை பண்ணலாம் என் மைனஸ் ஒன் என் மைனஸ் ஒன் ஒன்று வந்து என் பை டூவை விட லெஸ் சின்னதாக இருக்குது அப்போ மைனஸ் ஒன்று வந்து அதை விட பெருசாக இருக்கும் அப்போ என் கிரேட்டர் தென் என் பை டூ மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள் மல்டிப்ளை பண்ணிவிட்டு என் ஆட் பண்ணுறோம் அப்போ இது என் பை டூ இப்போ இதே மாதிரி மற்ற எல்லா நம்பருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் என் மைனஸ் டூவும் வந்து கிரேட்டர் தேன் என் பை டூ எக்ஸட்ரா என் மைனஸ் கே மைனஸ் ஒன் இதுவும் கிரேட்டர் தேன் என் பை டூ இதுவும் கிரேட்டர் தேன் என் பை டூ அப்போது இதில் இருந்து நான் என்ன சொல்லலான்னா என் மைனஸ் ஒன்னு என் பை டூ கிரேட்டர் தேன் கே நாட்டு என் மைனஸ் ஒன் கிரேட்டர் தேன் என் பை டூ என் மைனஸ் டூ கிரேட்டர் தேன் என் பை டூ எக்ஸட்ரா என் மைனஸ் கே மைனஸ் ஒன் அதுவும் கிரேட்டர் தேன் என் பை டூ இப்போ அந்த இந்த ஐடியாவை நான் இங்கே யூஸ் பண்ணுறேன் இங்கே யூஸ் பண்ணேன்னா ஒன் ப்ளஸ் பி பவர் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு என் இருக்குது என் வந்து கிரேட்டர் தென் என் பை டூ என் மைனஸ் ஒன் கிரேட்டர் தென் என் பை டூ என் மைனஸ் டூ கிரேட்டர் தேன் என் பை டூ அதே மாதிரி என் மைனஸ் கே மைனஸ் ஒன் அதுவும் கிரேட்டர் தென் என் பை டூ இங்கே மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்னா என் மைனஸ் ஜீரோ என் மைனஸ் ஒன் என் மைனஸ் கே மைனஸ் ஒன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன் என் மைனஸ் ஜீரோ ஜீரோவில் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என் மைனஸ் ஜீரோ என் மைனஸ் ஒன் எக்ஸட்ரா என் மைனஸ் கே மைனஸ் ஒன் அப்போது இங்கே வந்து கே டேர்ம்ஸ் இருக்குது நியூமரேட்டரில் அப்போது இது வந்து கே டேர்ம்ஸ் கே டைம்ஸ் வந்து இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் கே டைம்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் டிவைடட் பை டிவைடட் பை கே நாட் ஃபேக்டோரியல் டிவைடட் பை கே நாட் ஃபேக்டோரியல் ஏன்னா நான் வந்து இப்போ இங்கே இது வந்து எல்லா கேக்கும் ட்ரூ கே லெசனார் ஈக்குவல் டு என்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ நான் இப்போ வந்து என்னுடைய கேயை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் கே வந்து என்ன கே நாட் கே வந்து கே நாட் அதனால் இங்கே கே நாட் எழுதியிருக்கேன் அப்போ இங்கேயும் வந்து கே நாட் டேர்ம்ஸ் இருக்குது கே நாட் டேர்ம்ஸ் டிவைடட் மல்டிப்ளிகேஷனில் பி டைம்ஸ் பி பவர் கே நாட் மல்டிப்ளிகேஷனில் பி பவர் கே நாட் அப்போது இந்த பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனில் உள்ள எல்லா டேர்ம்ஸும் நான் நெகட்டிவ் அதனால் நமக்கு இந்த டேர்ம் கிடச்சிது இப்போ என் கிரேட்டர் தென் டூ கே நாட்னு எடுத்தோன்னா எனக்கு இது கிடச்சிருக்கு ஓகே இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம் ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம் இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா என் பவர் கே நாட்டை பி பவர் கே நாட் டிவைடட் பை கே நாட் ஃபேக்டோரியல் மல்டிப்ளை வித் டூ இது இதுதான் சிம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய டேர்ம் இப்போ நம்மளுடைய நம்மளுடைய சீக்வன்ஸ் எடுத்துக்கலாம் சீக்வன்ஸ் என்ன என் பவர் ஆல்ஃபா டிவைடட் பை ஒன் பிளஸ் பி பவர் என் நம்ம ரெசிப்ரோக்கல்லில் எழுதுகிறோம் அதனால் நமக்கு லெஸ் தன் ஆர் ஈக்குவல்டுன்னு வரப்போது என் பவர் ஆல்ஃபா டிவைடட் பை ரெசிப்ரோக்கல்ல எழுதுகிறோம் ஸோ ரெசிப்ரோக்கல் எழுதும் போது நியூமரேட்டரில் உள்ளது டினாமினேட்டருக்கு போகும் டினாமினேட்டரில் உள்ளது நியூமரேட்டரில் வந்துடும் ஸோ அப்போ நமக்கு என்ன வர டூ பவர் கே நாட் டைம்ஸ் கே நாட் ஃபேக்டோரியல் டிவைடட் பை என் பவர் கே டைம்ஸ் என் பவர் கே என் பவர் கே நாட் டைம்ஸ் பி பவர் கே நாட் ஓகேங்களா அப்போது இது வந்து என்னன்னா இது வந்து ஏதோ ஒரு எம்மு ஒன் பை என் பவர் கே நாட் மைனஸ் ஆல்ஃபா நான் இந்த ரெண்டு டேர்மை மட்டும் எடுத்திருக்கேன் மீதி எல்லா டேர்மையும் ஒரு கான்ஸ்டண்ட்டாக எழுதிட்டேன் ஏன்னா கே நாட்டு ஃபிக்ஸ்டு பி ஃபிக்ஸ்டு டூ ஃபிக்ஸ்டு எல்லாமே ஃபிக்ஸ்டு அதனால் இதை ஒரு கான்ஸ்டண்ட்டாக எழுதியிருக்கேன் இது வந்து கே நாட் மைனஸ் ஆல்ஃபா கே நாட் மைனஸ் ஆல்ஃபா என்ன சேட்டிஸ்ஃபை பண்ணுது என்ன ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது ஆல்ஃபா லெஸ் தேன் கே நாட் ஆல்ஃபா லெஸ் தென் கே நாட் அப்போது கே நாட் மைனஸ் ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ் அப்போது கே நாட் மைனஸ் ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ் ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா என் பவர் ஆல்ஃபா ஒன் ப்ளஸ் பி பவர் என் இது ஜீரோவோட லெசனார் கிரேட்டராக இருக்குவல்ட்டு கிரேட்டர் தனார் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இது ஆர் ஈக்குவல் டு எம் என் கே நாட் மைனஸ் ஆல்ஃபா கே நாட் மைனஸ் ஆல்ஃபா கிரேட்டர் தேன் ஜீரோ இது எப்போ ட்ரூனால் n கிரேட்டர் தேன் டூ கே நாட் ஃபார் ஆல் என் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்னா இந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு ஜீரோ இப்போ இந்த இந்த வந்து கன்வர்ஜஸ் டு ஜீரோ அப்போ இது வந்து நம்மளுடைய xn, இது வந்து ஜெட் இது வந்து ஒய்என் எப்போ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் or equal டு டூ ஆனால் நம்ம சாண்ட்விச் தியரம் வந்து ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பருக்கே வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பருக்கே எடுத்துக்கிட்டோம் ஆனால் ஃபஸ்ட்டு ஃபைனேட் டேம்ஸும் ஒமிட் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் வரப்போகிற கூட வரப்போகிறது கிடையாது ஏன்னா கன்வர்ஜன்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறோம் அதனால் நம்ம அந்த எக்ஸ்என் என் லெசனார் ஈக்வல் டு ஜெட் என் லெசனார் ஈக்குவல் டு ஒய்என் ஃபார் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆஃப்டர் அ ஸ்டேஜ் அப்படி ப்ரூ அப்படி எடுத்துக்கிட்டால் கூட சாண்ட்விச் தியரம் ட்ரூ தான் ஸோ நான் இப்போ சாண்ட்விச் தியரம் யூஸ் பண்ணேன்னா இது கன்வர்ஜஸ் டு ஜீரோ எக்ஸ்என் கன்வெர்ஜஸ் டு ஜீரோ அதனால ஜெட் அன் கன்வெர்ஜஸ் 0 hence ஹென்ஸ் லிமிட் என் to infinity n என் ஆல்ஃபா என் பவர் ஆல்ஃபா ஒன் ப்ளஸ் என் ஹோல் பவர் என் ஈக்வல் டு ஜீரோ ஸோ சாண்ட்விச் சீரம் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ மூணாவது இது வந்து என்னென்னா ரெண்டாவது இதுலேருந்து ஃபாலோ ஆயிரும் ரெண்டாவது இதுலேருந்து ஃபாலோ ஆயிரும் என்னென்னா டேக் alpha equal to 0 and mod x equal to 1 by mod x equal to, in you know, mod x one then an take alpha equal to 0, mod x one the less than 1, that is the assumption. But mod x less than 1 and 1 by mod x greater than 1. அப்போ ஒன் பை மாடக்ஸை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம் ஒன் பை மாடக்ஸை ஒன் பை மாடக்ஸ் வந்து ஒன் ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை மாடக்ஸ் இப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்லேருந்து ஃபாலோ ஆகிடும் ஸோ ஒன் பை ஒன் ப்ளஸ் பி ஹோல் பவர் என் இது வந்து என்னென்னா மாட் எக்ஸ் ஹோல் பவர் என் இது என்ன எக்ஸ் என் மைனஸ் ஜீரோ நமக்கு வந்து இது கன்வர்ஜஸ் டு ஜீரோன்னு தெரியும் அதனால என் கன்வர்ஜஸ் ஜீரோ வென் எக்ஸ் டுஸ் ஈக்வல் டு ஈக்குவல் ஜீரோ ஓகே இப்போ நாலாவது ஸ்டேட்மெண்ட் நான் அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணிடுறேன் அதை யூஸ் பண்ணி நாலாவது ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் பண்ணிடுறேன் ஸோ அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா எக்ஸ்என் வந்து என் த்ரூட் ஆஃப் என் த்ரூட் ஆஃப் ஒன் பை என் நமக்கு எக்ஸ் பவர் எண்ணு தெரியும் அதனால் ஒன் பை எக்ஸ் பவர் ஒன் பை என்னன்னு தெரியும் நம்ம வந்து நேச்சுரல் நம்பர் எண்ணுக்கு என் த்ரூட் எடுக்கிறோம் ஃபார் ஆல் என் இது தான் கொடுத்துருக்க சீக்வன்ஸ் இப்போ இந்த நம்பர் வந்து ஒன் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் எண் ஃபார் ஆல் என் இது நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம் ஏன்னா ரெண்டு பக்கமும் வந்து பவர் என் ரைஸ் பண்ணுங்கள் ரைஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து என் வந்துடும் அப்போது என் வரும் அப்போது எக்ஸ் எக்ஸ்என் பவர் என் வந்து கிரேட்டர் தன் ஆர் எக்ஸ்என் பவர் என் வந்து எண்ணு வரும் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் அதனால் எக்ஸ்என் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு வந்துடும் இப்போ நான் வந்து எக்ஸ்என்னை வந்து இப்படி எடுத்துக்கிறேன் எக்ஸ்என் வந்து ஒன் ப்ளஸ் டிஎன் அப்படி எடுத்துக்கிறேன் ஒன் ப்ளஸ் டிஎன் எடுத்தோன்னா என்ன வரும் ஒன் ப்ளஸ் டிஎன் பவர் என் இது வந்து என்னு வரும் இது வந்து என்னன்னு வரும் இப்போ அதே மாதிரி பைனாமியல் எக்ஸ்பேன்ஷனை யூஸ் பண்ணோன்னா எண் வந்து என்ன வர ஒன் ப்ளஸ் டி பவர் என் இந்த பைனாமியல் ஐடியாவை யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணோன்னா இங்கே வந்து ஒன் என்ைனஸ் ஒன் பை டூ ஃபேக்டோரியல் டிஎன் ஸ்கொயரு எக்ஸெட்ரா டிஎன் பவர் என் இங்கேயும் சேம் ஐடியா தான் ஏன்னா டிஎன்ஸ் எல்லாமே வந்து கிரேட்டர் than or ஈக்குவல் to ஜீரோ டிஎன்ஸ் எல்லாமே கிரேட்டர் than or equal to ஜீரோ அதனால் எனக்கு வந்து இது கிரேட்டர் than or equal to n மைனஸ் என் இன்டு என் மைனஸ் ஒன் பை டிஎன் ஸ்கொயர்னு வரும் போதும் என்ன ரீசன்னா டிஎன் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ ஏன்னா எக்ஸ் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் அதனால் டிஎன் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதில் என்ன சொல்லலாம் ஸோ இங்கே உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் நான் நெகட்டிவ் அதனால் நமக்கு வந்து என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் இது வந்திருக்கு என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு இப்படின்னு வந்திருக்கு ஸோ என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் மைனஸ் ஒன் பை டூ ஃபேக்டோரியல் அது டூ dn square, இது எப்போன்னா for all natural number for all natural நேச்சுரல் நம்பர் அப்போ இதுலேருந்து என்ன வரும்னா dn square வந்து லெசன் ஆர் ஈக்குவல் டு டூ டிவைடட் பை என் மைனஸ் ஒன் ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ ஃபார் ஆல் என் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூ ஜஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் அப்ளை பண்ணியிருக்கேன் என்ன கேன்சல் பண்ணியிருக்கேன் இது equivalent என்ன dn வந்து less than or ஈக்குவல் டு டூ divided பை என் மைனஸ் ஒன் ஃபார் ஆல் என் greater than or equal டு ஏன்னால் இப்போ தான் ஸ்கொயர் ரூட்டை பற்றி பேசுனேன் எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து அது இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் அதனால் ஸ்கொயர் ரூட் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும் அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு ரிசல்ட் என்ன சொல்லுது எம் டிவைடட் பை என் பவர் பி கன்வர்ஜஸ் டு ஜீரோ அதுதான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் இப்போ இங்கே பி வந்து ஒன் பை டூ பி வந்து ஒன் பை டூ அதனால் இது கன்வர்ஜஸ் டு ஜீரோ இது xn converges to 0, இது converges to 0, அதனால் dn converges to 0, பை சாண்ட்விச் theorem. இப்போ பை சாண்ட்விச் தியரம் dn converges to 0, dn converges to 0. அப்போ dn converges to 0 எக்ஸ் வந்து எக்ஸ்என் வந்து என்ன dn converges to 0 என்ன இது இதை எதை பண்ணுது பண்ணுதுன்னா xn, இது வந்து 1 plus டிஎன் கன்வர்ஜஸ் to ஒன் converges to 1 plus 0, அது வந்து 1. அப்போ, okay. nth root of n, converges to 1. Now, limit n tending to infinity, nth root of n வந்து 1. Now, last one, fourth one எப்படி prove போன்றாது? Fourth one, வந்து to prove limit n tending to infinity, பி எ் ரூட் ஆஃப் பி வந்து ஒன் ஃபார் p greater than ஜீரோ ஃபார் பி greater than ஜீரோ இது வந்து ல ஒன்லேருந்தே ஃபாலோ ஆக போகுது எதனாலனா வந்து நமக்கு என்ன தெரியும்னா பி பி வந்து கொடுத்துருக்க நம்பர் நம்ம வந்து ஒரு நேச்சுரல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நேச்சுரல் நம்பர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து முதல்ல அசியூம் பண்ணிக்கிறேன் என்ன அசியூம்னா அசியூம்

இப்போது என் த்ரூட் எடுத்துருங்க இப்போ என் த்ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரப்போகுது ஒன் என் த்ரூட்டு என் த்ரூட்டு என் த்ரூட் ஃபார் ஆல் என் க்ரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு என் ஏன்னா என் த்ரூட்டு வந்து ஒரு இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் இப்போ சாண்ட்விச் தீரம் யூஸ் பண்ணோன்னா இது கன்வர்ஜஸ் டு ஒன் இது கன்வெர்ஜஸ் டு ஒன் இது கன்வர்ஜஸ் டு ஒன்னு அப்போ மிடில் ஒன்னும் கன்வர்ஜஸ் டு ஒன் ஹென்ஸ் லிமிட் n டர்னிங் to infinity, என் root of p வந்து ஒன் இது எப்போன்னா பி greater தன் ஆர் equal to ஒன் இஃப் பி greater தன் ஆர் equal to ஒன் இப்போ பி லெஸ் தேன் என்ன, எப்படி ப்ரூவ் பண்ணுறது ஜீரோ லெஸ் தேன் பி லெஸ் தேன் 1. இந்த கேஸ் எப்படி ப்ரூவ் பண்ணுறது நம்ம வந்து இப்போ பி வந்து 1 பை p எடுத்துக்கலாம் apon p1 வந்து 1 பை பி இப்போ இது greater than 1. இது greater than ஒன் இப்போ வந்து அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணணும் ஒய்என் வந்து என் ரூட் ஆஃப் பின்னு எடுத்துக்கோங்க ஒய்என் வந்து என் ரூட் ஆஃப் பி ஒன் எடுத்துகிட்டோம்னா இது கன்வர்ஜஸ் டூ ஒய்என் கன்வர்ஜஸ் டூ ஒன் ஒய்என் கன்வர்ஜஸ் டூ ஒன் ஸோ இதுலேருந்து ஒய்என் கன்வர்ஜஸ் டூ ஒன் இப்போ ஒரு சீக்வன்ஸ் இருக்கு ஒரு சீக்வென்ஸ் இருக்கு அது வந்து நான் ஜீரோ லிமிட்டுக்கு கன்வர்ஜ் ஆகுது இது எல்லாமே நான் ஜீரோ அப்படி இருந்ததுன்னா ஒன் பை ஒய்என் வந்து கன்வர்ஜஸ் டூ ஒன் பை ஒன் அல்ஜிபிரிக் ப்ராப்பர்ட்டி இப்போ அல்ஜிப்ரிக் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன வர பி பவர் ஒன் பை என் கன்வர்ஜஸ் டூ ஒன் ஜீரோ லெஸ் தேன் பி லெஸ் தேன் ஒன் ஓகே ஸோ இதோட இந்த ஸ்பெஷல் சீக்வன்சஸ் டாப்பிக்கை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நம்ம வந்து சீக்வன்சஸ் அண்ட் சீரீஸை நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி